Welcome to Easy Line. இன்னைக்கு வந்து சின்னமன் டீ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பண்றதுக்கு வந்து பட்டை, சின்னமன்னா பட்டை. ஸோ பட்டை எடுத்து வச்சிருக்கேன். பட்டை வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு கனமான பொருள் வச்சு இந்த மாதிரி சின்ன சின்னமாக உடச்சிக்கணும் முதல்ல பீசஸாக. அதுக்கப்புறமா அதை வந்து மிக்சியில் போட்டு இந்த மாதிரி தூளாக எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களால் மிக்சியில் போட முடியல, மிக்சி பிளேடு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னமாக உடச்சிக்கிறதோடய நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் உடச்சிட்டு மிக்சியில் போட்டு இந்த மாதிரி உடச்சி தூளாக்கி வச்சுருக்கேன். அந்த தூள்லேருந்து நான் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த இதை வந்து நம்ம இப்போ வந்து டீயில் போட்டு எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து இதில் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணி கொதிக்கும் போது நம்ம இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கிற இந்த பட்டைத்தூளை வந்து இதில் போட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சு அது ஒரு லைட் பிங்கிஷ் கலருக்கு வரும். நம்ம அந்த சமயத்தில் ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம். நல்லா 3 மினிட்ஸ் கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். நீங்கள் இப்படியே வடிகட்டி குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம், அல்லது இன்னும் கொஞ்சம் மூடி வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட கலர் வந்து அதில் இறங்கும். சார் நேரம் ஆக ஆக தான் நல்ல கலர் மாறும். நம்ம இப்போ இதை வந்து மூடி வச்சிடலாம். 1/2 ஸ்பூன் தூள் பண்ணேன், சின்னமண்ணை லவங்கப்பட்ட தூளை வந்து இதில் போடுவோம். இதில் வந்து 1 டம்ளர் கொதித்த தண்ணியை ஊற்றி ஒரு 2 மினிட்ஸ்க்கு நம்ம அதை வந்து மூடி வச்சிடலாம். இதில் பார்த்தோன்னா நம்ம இதில் மூடி வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவே வந்து நல்ல ஒரு கலர் மாறிடுச்சு. ஃபில்டர் பண்ணணுங்கிறது கூட கிடையாது. இதை வந்து மேலாக ஊற்றிட்டு இதுவே ஸ்வீட்டாக தான் இருக்கும். இதோட வேணும்னா நீங்கள் வந்து 1 ஸ்பூன் தேன் கலந்துக்கலாம். இந்த டீயும் வந்து நான் ஆஃப் பண்ணதில்ல, அது இப்போ வந்து 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த பட்டையெல்லாம் வந்து அடியில் இருக்குது. நம்ம மேலாக அந்த சாரை மட்டும் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் லைட் கலராக பிங்கிஷாக இருக்குது. இந்த அடியில் இருக்க பட்டையை வந்து திருப்பி இன்னொரு தரம் கூட நீங்கள் வந்து டீ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சின்னமன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அதில். ஸோ அது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அது வந்து பேட் கொலஸ்ட்ராலை வந்து ரெடியூஸ் பண்ணி நல்ல கொலஸ்ட்ராலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதாவது எல்டிஎல்லை வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஹெச்டிஎல்லை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இதனால் என்ன பெனிஃபிட்னாக்க, இப்போ அதிகமாக சில பேர் வந்து கொழுப்பு சத்து ரொம்ப இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து மாத்திரையெல்லாம் எடுத்துக்காமல் இந்த மாதிரி தினமும் ஒரு வேளை அல்லது சாயந்தரம் ஒரு வேளை ரெண்டு வேளையாக வந்து நீங்கள் வந்து இதை எடுத்துக்கிட்டு வரும்போது உங்களோட கொலஸ்ட்ரால் அளவு குறையுது. ஸோ கொலஸ்ட்ரால் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். அதனால உங்களோட ப்ரெஷர் வந்து நார்மலாக வரும். இதே மாதிரி ஒவ்வொரு சிஸ்டமாக கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டர் ஆக ஆரம்பிக்கும். டைஜஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். குறிப்பாக பெண்களுக்கு வந்து பீரியட் சமயத்தில் மென்ஸ்ட்ரல் கிராம்ப்னு சொல்லுவாங்க, அடிவயிறு வலிக்கும் அந்த மாதிரி சமயத்தில் இந்த சின்னமன் டீயை எடுத்துக்கிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து அந்த வலி வந்து குறையும். அதோட அவங்களோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து ரெகுலேட் ஆகிறதுக்கும், ரொம்ப ப்ளீடிங் அதிகமாக இருக்கிறவங்களும் இதை வந்து சின்னமன் டீயை வந்து எடுத்து பயன்பெறலாம். இருமல் சளி அந்த மாதிரி பிரச்சனை அடிக்கடி இருக்கிறவங்க வந்து சின்னமன் டீயை அதிகமாக எடுத்துக்கிட்டு வரணும். அவங்களுக்கு வந்து அவங்களோட லங்ஸில் இருக்கிற பிரச்சனை வந்து தீந்துடும். டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இது வந்து இயற்கையாகவே இதில் வந்து ஒரு இனிப்புத்தன்மை இருக்கிறதுனால அவங்க வந்து நார்மல் டீயை குடிக்கணும்னு இல்லாமல் இதை குடிச்சிக்கிட்டு வரும்போது அவங்களோட பிளட் சுகர் லெவல் வந்து குறையுது. ஸோ இவென்ச்சுவலி இது வந்து ஒன்றுன்னா சரியாகும் போது கொழுப்பு குறையும் போது நம்மளோட வெயிட்டும் வந்து குறையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. வந்து ரெகுலராக பயன்படுத்திட்டு வரும்போது நம்மளோட கொலஸ்ட்ரால் லெவல் குறைஞ்சிரும். ஸோ நீங்களும் இதை உங்கள் வீட்டில் பயன்படுத்தி குடிச்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.